வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். நெல் நரிப்பயிர் கொள்ளு மூணு கலந்து தெளிப்பா தெளிச்சுட்டோம். நெல் எத்தனை கிலோ வச்சிங்க? நரிப்பயிர் கொள்ளு எத்தனை கிலோ வச்சுன்னு சொல்லுங்க. அது வந்து நெல் வந்து 25 கிலோ எடுத்துக்கிட்டேன், கொள்ளு வந்து ஒரு 2 கிலோ, நரிப்பயிர் ஒரு 1.5 கிலோ. இது வந்து ஜப்பான் விவசாயி மசுனோபு ஃபகுகாங்கிற ஒரு இயற்கை விவசாயத்தோட தந்தை அப்படின்னு சொல்கிறோம். அவர் வந்து எப்படி ஒரு நெல் விவசாயத்தை எப்படி இயற்கையான முறையில் பண்ணலாம் அப்படிங்கிறத உலகுக்கு சொன்ன ஒரு பெரிய விஞ்ஞானி. அவர் இயற்கை விவசாயத்தை தந்தைன்னு போற்றப்படுறாரு. அந்த ஜப்பானில் அவர் நடைமுறைப்படுத்தினார் அந்த சிஸ்டத்தை. இப்போ அதை எப்படி இந்தியாவிலையும் அதோட அவரோட கொள்கைகள் வந்து பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, நிறைய ஃபாலோயர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க. இருந்தாலும் அதை எப்படி அடாப்ட் பண்ணுறது நம்ம சூழலுக்கு தகுந்தாவில் அப்படிங்கிறதுல பல கேள்விகள் வந்துச்சு. அப்போ 2013 பரிச்சார்த்தமாக நான் 2013 ஒரு வறட்சி வருஷமாக இருந்தவாசி தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்தில் அந்த மெத்தடை எப்படி நம்ம வடிவமைக்கிறதுன்னு பண்ணி நாங்கள் செஞ்சோம். அதில் வந்து நல்ல விதமாக ரிசல்ட் வந்தது. அது டிஎன்ஏயே அதை கூட பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா அந்த ரிசல்ட்டை வந்து அவங்க யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. அது பரவலாக அந்த தொழில்நுட்பம் பரவலாகப்பட்டது. அதோடய தொழில்நுட்பத்தை படி என்ன அடிப்படையான விஷயம்னா, இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு நீர் வந்து நெல்லை பொறுத்த வரைக்கும் அதிக தேவைப்படுற ஒரு கிராப். அப்போ நீர் இல்லாத பகுதியில், நீர் இல்லாத வருடங்களில் அந்த நெல் பயிரை எப்படி பண்ணணும்? அது இயற்கை விவசாயம் சார்ந்து பண்ணுறப்ப அதுக்கான நீர் தேவைங்கிறது குறையுது. பருவத்தை நம்ம பருவத்தையும் ரகத்தையும் சரியான முறையில் தேர்ந்தெடுக்கிறப்ப நெல் விளைச்சல்ங்கிறது அங்கே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அதோடய விஷயம். 2013 டிஎன்ஏயோட அந்த வீடியோ பார்த்துட்டு பலர் எங்களுக்கு கேள்வி என்கொயரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் மதையானப்பட்டியிலேருந்து ஜேவியர்னு ஒருத்தர் அடிக்கடி ஃபோன் பண்ணி இந்த வருஷம் எங்களுக்கு அந்த மெத்தடை நாங்கள் பண்ணணும், எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டாரு. அவருக்கு ஃபோன் மூலயமாவே எப்படி பண்ணணும் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை சொன்னோம். அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க செஞ்சுருக்காங்க. தொழில்நுட்பம் என்னன்னாக்கா, புழுதியில் உழவு ஓட்டிட்டு நல்ல தெளிப்புக்கு உகந்த நெல்லை, வெள்ளை பொன்னிங்கிற ரகத்தையும், களை கட்டுப்பாடு அதாவது உயிர் மூடாக்குக்கு காரா கொல்லும் நரிப்பயிரும் தெளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது எப்போ பண்ணியிருக்காங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் அதை செஞ்சுருக்காங்க. ஆடி மாதத்துக்கு அப்புறம் பருவமழை தொடங்கிறதுக்கு முன்னாடி புழுதி நல்லா ஓட்டிட்டு அந்த நெல்லையும் தெளிச்சிட்டாங்க. இப்போ வந்து இப்போ ஜனவரி மாதம் நடக்குது, ஹார்வெஸ்ட்டுக்கான டைம் நெருங்கிட்டது. இந்த சம்பா பட்டத்தில் இந்த நெல் எப்படி வந்திருக்கு தெளிப்பு முறையில் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். பார்க்குறப்ப அதில் ஒரு ஃபீல்டுக்கு ஒரு ஃபீல்டு வித்தியாசம் இருக்குது. இருந்தாலும் அது சரியான சூழலில் தெளிக்கப்பட்ட அந்த பயிர் நல்லாவே தெரியுது எங்களுக்கு. அதை இப்போ பார்க்கலாம். இது வெள்ளை பொன்னிங்கிற நெல் நட்டிருக்காங்க. இந்த இடம் வந்து நல்லாவே தெரியுது. இப்போ கீழே பார்த்திங்கன்னா களைகளே இல்லை, களைகள் கட்டுப்பட்டுருக்கு. இப்போ வந்து இவ்வளவு மழைக்கும் இது ஆரம்பக்கட்ட காலத்திலே இந்த பயிர் வளர்ந்துட்ட வாசி களையை கட்டுப்படுத்தியிருக்கு. கொள்ளோ அல்லது நரிப்பயிரோ வளர்ந்து அந்த களையை கட்டுப்படுத்தியிருக்கிற வாசி பயிரில் பெருசாக ஒரு களையோட பாதிப்பு தெரியல. இந்த தெளிப்புக்கு அப்புறம் இவங்க எந்த விதமான உரமும் கொடுக்கலங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப பூமியில் இருக்கிற சத்தியும் இந்த உயிர் மூடாக்கோட உரம் மட்டுமே தான் இந்த நெல்லுக்கு கிடச்சிருக்கு. வேறு தனிப்பட்ட உர ஒன்றுமே கொடுக்கலை. ரெண்டு, அடுத்து இப்போ இந்த கண்டிஷனில் இது வந்து கிட்டத்தட்ட ஜனவரி எண்டு. இப்போ பூமியை பார்த்திங்கன்னா அவ்வளோ வறண்டு இருக்குது, இவ்வளோ வறண்டு இருக்குது, சுத்தமாகவே இதாக இருக்குது பாருங்கள். இந்த வறட்சியிலையும் இந்த வயல் வந்து பசுமையாக இருக்குது. இது என்னத்தை காட்டினா, பக்கத்து வயலில் வந்து இரிகேட் பண்ணின ஃபீல்டை பார்த்தீங்கன்னா சொத சொதன்னு ஈரத்தோடு இருக்கிற ஃபீல்டில் தான் வந்து பயிர் நல்லாயிருக்கு. இங்கே தண்ணியே இல்லாமல் கட்டாந்தர மாதிரி காஞ்சிருக்கு. அப்படி இருந்தும் கூட இந்த பயிரோட வளர்ப்பு உங்களுக்கு நல்லா தெரியுது. இப்போ இயற்கை விவசாயத்தில் ஒரு சரியான தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தணும்னாக்கா இந்த போல் ஒரு மகசூல் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தெரியுது. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, இது வந்து மற்ற கிராப்பை கம்பேர் பண்ணுறப்போ மூட்டை கணக்கில் கால்குலேட் பண்ணுறப்போ குறைச்சலாக இருக்கலாம். ஆனால் செலவை பார்க்குறப்ப இதுக்கு வந்து சொந்த லேபர் கொஞ்சம் சொந்த விதைகளை வச்சுட்டு பயன்படுத்திட்டாங்கன்னாக்கா அது எளிமையான முறையில் விவசாயம் பண்ண முடியும்
அப்படிங்கிறத காட்டுது. அங்கே சின்ன சின்ன உபகரணங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ களை எடுக்கிறதுக்கோ கோண வீடு போல் சின்ன உபகரணங்களை மாத்திரம் பயன்படுத்திட்டு ஒரு ஃபேமிலியில் உள்ள 3-4 லேபர் மாத்திரமே இந்த விவசாயத்தை பண்ண முடியும், குறைந்த செலவில் பண்ண முடியும், எவ்வளோ நீர் மிக மிக குறைவாக வச்சுக்கிட்டு இந்த நெல் விவசாயத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தெரியுது. இது நல்ல ட்ரை பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தில், இது நல்ல ஒரு மானம் பார்த்த சீமை தான். இது எங்கள் சுற்றி பார்த்திங்கன்னா 6 பாசனம் வாக்கை பாசனம் ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தண்ணீரே பாய்ச்சாமல் வெறும் முழுக்க முழுக்க மழை நீரை மாத்திரமே பயன்படுத்தி நெல் இந்த அளவு வந்திருக்கு. இதுதான் இந்த தொழில்நுட்பத்தை நம்ம அங்கீகரிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா நீர் பற்றாக்குறைங்கிறது மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறப்ப குறைந்த நீரில் எப்படி நெல் விவசாயம் பண்ணணும், குறைந்த செலவில் எப்படி நெல் விவசாயம் பண்ணணும், எந்த பகுதிக்கு சார்ந்து எப்படி விவசாயம் பண்ணுங்கிற புது மெத்தடை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த இடத்த பார்க்குறப்ப எனக்கு என்ன தெரியுதுன்னா, இது வந்து சுண்ணாம்பு சத்து மிகுந்த ஒரு மண்ணாக தெரியுது. மிகுந்த வறட்சியான மண், பருவமழைக்கு அப்புறம் இங்கே தண்ணீருக்கு வாய்ப்பே கிடையாது. கேணி பாசனம்னு சொல்கிறாங்க, அது யார் கேணி வசதி உள்ளவங்க தான் பண்ணலாம், கேணி வசதி இல்லாதவங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. அதே போல் சூழலில் இருக்கிற குறைஞ்ச நீரில் எப்படி பூமியை வளமாக்கி நெல் போடக்கூடிய பருவத்தில் நெல்லை போட்டுட்டு நெல் மற்ற பருவத்தில் இந்த மண்ணுக்கு உகந்த சிறுதானியங்களோ கடலையோ இதே போல் எந்த ரகங்கள் வருமோ அதே போல் பயிரை போடுறது தான் வந்து சிறப்பான ஒரு பதிலை கொடுக்கும்னு நமக்கு தெரியுது. அதே அவங்களுக்கு சொல்கிறோம். இதே போல் பகுதி சார்ந்து இயற்கை விவசாயத்தை எடுத்துகிட்டு போகிறப்ப ரகங்கள் எந்தெந்த ரகங்கள் எந்தெந்த பகுதிக்கு தேவைப்படுது, எந்தெந்த பட்டம் சரியானது, எந்தெந்த மாற்றுக்கிற பயிர்கள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பங்கள் நமக்கு உருவாகும். உருவாகிறப்ப எல்லா விவசாயிக்கும் குறைந்த செலவில் எப்படி ஒரு வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அதே போல் இந்த விவசாயம் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை தராமல் சுலபமாக அவங்களால நானே செய்யலாம், சொந்தமாக செய்யலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை எது கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த எக்ஸ்பெரிமெண்ட் காட்டுது. இதை மேலும் மேலும் செம்மைப்படுத்துறதுக்கான வழிகள் இருக்குது, அதை மேற்கொண்டு பண்ணலாம் அப்படின்னு தோணுது. நன்றி. உங்கள் ஊர் உங்கள் பேர் வந்து அறிமுகப்படுத்திங்க. எங்கள் ஊர் மத்தியானப்பட்டி பஞ்சாயத்தில் சோழியக்குடி, பேர் மரிய சோபியா. இது எந்த மாவட்டத்தில் இருக்கு? இது வந்து புதுக்கோட்டை மாவட்டம். அப்போ நீங்கள் நின்றுட்டுருக்க வயலில் வந்து என்ன விதமான புதிய தொழில்நுட்பத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்க? நாங்கள் வந்து சும்மா தெளிப்பு நல்லா தெளித்து விவசாயம் பண்ணியிருக்கோம் சார். இல்லை நெல் வந்துச்சிருக்கீங்க, அதில் நெறிப்பயிர் நெல் நெறிப்பயிர் கொள்ளு மூணு கலந்து தெளிப்பாக தெளிச்சு விட்டோம். நெல் எத்தனை கிலோ விதைச்சிங்க, நெறிப்பயிர் கொள்ளு எத்தனை கிலோ விதைச்சின்னு சொல்லுங்கள். அது வந்து நெல் வந்து 25 கிலோ எடுத்துக்கிட்டேன், கொள்ளு வந்து ஒரு 2 கிலோ, நெறிப்பயிர் ஒரு 1.5 கிலோ எடுத்துக்கிட்டேன். இதை மூணு கலந்து கலந்து தெளிப்பாக வரப்புழுதியாக ஓட்டி ஒரு நாள் ஓட்டி ரெண்டு மூணு ஓட்டு ஓட்டி அதுக்கப்புறம் தெளிச்சுட்டு மேலே ரொட்டரேட்டர் விட்டு ஓட்டுனேன் சார். நீங்கள் வந்தம்மா இப்போ நெல் விவசாயத்தில் கொள்ளும் நரி பயிரும் கலந்து விதைச்சிருக்கீங்க. நாங்கள் வயலில் பார்த்துட்ருக்கோம், நெல்லும் வளர்ந்துருக்கு, நரி பயிர் கொள்ளும் வளர்ந்துருக்கு. இந்த தொழில்நுட்பம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது, எப்படி தெரியும் உங்களுக்கு? இங்கே கும்பகோணத்துலேருந்து பாஸ்கரன்ற ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன் சார், கேட்டு அவங்க இந்த மெத்தட் சொன்னாங்க, அது மாதிரி தெளிச்சேங்க சார். இந்த நெல் என்ன ரகங்க இது? இது வெள்ளப்பொன்னி நெல். இந்த விதை எப்படி கிடச்சிது உங்களுக்கு? அவங்கள்ட்ட கேட்டேன் சார், இங்கே மணப்பரம். சரி, இப்போ இந்த நெல் கொள்ளு நரிப்பறி வச்சதுனால உங்களுக்கு என்ன நன்மை தெரியுதுன்னு நீங்கள் விளக்கி சொல்லுங்களா? நன்மை சார், தண்ணி வந்து எங்களுக்கு பற்றாக்குறையால் தான் இது தெளித்தோம். இதில் ஒன்றும் இது இல்லைங்க சார், ஓரளவுக்கு பரவாயில்ல. போன வருஷம் வந்து தண்ணி இதெல்லாம் தான் போட்டுட்டேன் சார். இந்த வருஷம் விவசாயம் பண்ணியிருக்க எதை விளைச்சதுக்கு கிடச்சிருக்குங்க சார். மண் கொஞ்சம் இந்த இது கொள்ளு நரிப்பயிர் இந்த இது அழுகினால அதுக்கு உரமும் ஆயிருக்கு. கொஞ்சம் இப்போ மாட்டுக்கும் இப்போ பிடுங்கி போட்டிருக்கோம் சார். அதாவது தீவனத்துக்கும் பயன்படுத்துறீங்க? தீவனத்துக்கு பயன்படுத்துகிறேன், மாட்டுக்கு போட்டிருக்கோம் சார். தீவனத்துக்கு பயன்படுத்துறீங்க? இதில் பிடுங்கி இருக்கோம் சார், பிடுங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது போக மீதி இருக்கிறது வந்து? மீதி இருக்கிறது பிடுங்கணும் சார், இந்த நெல்லுக்கறது அறுத்துக்கிட்டு தான் செய்யணும். மண்ணிலேயே கொஞ்சம் இது மக்கி போயிருக்கா? அழுகி இருக்குங்க சார், பாதி கொஞ்சம் அழுகி இருக்குங்க சார், கொஞ்சம் இருக்கிறத பிடுங்கணும் சார், கொஞ்சம் இருக்குதுங்க. இந்த தொழில்நுட்பத்தினால உங்களுக்கு வந்து இப்போ இந்த இது வந்து ஒரு திருப்தியாக இருக்கா உங்களுக்கு? பரவாயில்லைங்க சார், நல்லா இருக்கு உங்களுக்கு. இதை மற்றவங்களுக்கு சொல்லுவீங்களா நீங்கள்? சொல்லுவோம் சார். இந்த தொழில்நுட்பத்தை ஏன் தேர்ந்தெடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு?
சரி, எங்களுக்கு தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறை. ம், ஆள் இருந்து மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ம், அதனால் கொஞ்சம் இது கொஞ்சம் வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு பண்ணேன் சார். இப்போ இந்த பயிர் பண்ண ஆரம்பித்தப்போ இந்த தெளிச்சப்போ தண்ணியோட சூழல் எவ்வளோ இருந்தது உங்களுக்கு? தண்ணி எவ்வளோ கிடச்சிது, எப்படி இருந்தது? தண்ணி வந்து அப்போதைக்கு மழை ஒரு 2-3 நாள் பெஞ்சது தான் சார். அதுக்கப்புறம் ஒரு 1 மாதம் 1.5 மாதம் கழித்து தான் மழை பெஞ்சிச்சு. அதனால தான் சார். எந்த மாதம் இதை தெளிச்சிங்க? இது வந்து ஆடி மாதம் தெளித்தேன். ஆடி கடைசியில் தெளித்தேன் சார். ஆடி கடைசியில் தெளிச்சு. இப்போ அப்போ வந்து விதை கிடைச்சதெல்லாம் முளைப்பிலலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. தெளித்ததுக்கப்புறம் மழை ஓரளவு கிடைச்சிதா உங்களுக்கு? தெளித்து தான் சார், 1 மாதம் வரணும். சரியான மழை இல்லை, அந்த அடி ஈரத்துலேயே வந்துச்சு. ஆனால் பயிர் வாடலை, விதங்களை. ஒரு 15-20 நாளைக்கு ஒருக்க ஏதாவது லேசாக மழை பெஞ்சிச்சுங்க சார், அதை வச்சு வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சுங்க சார். மழை பெஞ்சதோ கிட்டத்தட்ட ஆவணி புரட்டாசிக்கு அப்புறம் பெஞ்சிருக்குமா? ஆடி மாதத்துலேருந்து புரட்டாசி மழைக்கு 1-2 மழைக்கே அது வாடாமல் இருந்திருக்கு. இருந்துச்சு. அது வந்து ஒரு தனியான ஒரு 1.5 மாதம் இது இருக்காது. அப்படி பார்க்குறப்ப தெளிப்பில் இந்த மெத்தடில் குறைந்த நீரில் நெல் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் நாங்கள் ஒன்றும் அதிகமாக ரிஸ்க் எடுக்கலைங்க சார். இந்தளவுக்கு வந்திருக்கு பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் தண்ணி இந்த ஆள் இந்த பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். முயற்சிக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இது இந்த உங்கள் மண்ணை பார்க்குறப்ப எங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, மண்ணோட தன்மை வந்து சுண்ணாம்பு சத்து அதிகம் உள்ள மண்ணாக தெரியுது. இதுக்கான ரகங்களை தேர்வு செய்யணும். அது போல் அந்த தெளிக்கக்கூடிய காலமும் பின்னாடியே ஒரு வாரம் 10 நாளில் மழை பெய்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தை தேர்ந்தெடுத்தோம்னா இப்போ இந்த ஃபீல்டு இருக்கிற மாதிரியே எல்லா ஃபீல்டும் வந்துடும். அது இப்போ மற்ற ஃபீல்டுக்கும் இது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இது வந்து இதுக்கு தொடர்ச்சி நல்ல மழையும் ஈரமும் கிடச்சிருந்துருக்கு, அதுக்கு அந்த அளவு இல்லைங்கிறது தெரியுது. அதனால் அந்த பருவத்தை தேர்ந்தெடுக்கிறது கொஞ்சம் நல்ல இது. தண்ணி இருந்ததுன்னா நடவு தான் நல்லது, அதில் ஒன்றும் இது கிடையாது. தண்ணி இல்லாதப்போ மிக குறைந்த நீரில் நெல்லை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம். இந்த இடத்த பார்க்குறப்ப ஒரு வறட்சியான பகுதியாக தெரியுது, நீர் ஆதாரம் ரொம்ப குறைவான ஒரு பகுதியாக தெரியுது. அதில் இந்த தொழில்நுட்பம் நல்லாவே தெரியுது, சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியுது. இன்னும் ரகங்களை மட்டும் கொஞ்சம் தேர்வு பண்ணிட்டோம்னா இதுக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு நல்லா தெரியுது எங்களுக்கு. நல்லது, சரி, ரொம்ப நன்றி.